ராஜாஸ் டோப் ட்ராக், யார் இவர்கள் ஃபர்ஸ்ட் லுக், ஃபைவ் வெட்டிங்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரெய்லர்னு இப்படி பல செய்திகளோட வருது காம்பஸ் சினிமா. விஜய் ஆண்டனி நடிச்ச காளி படத்துக்கு நியூட்ரலான ரிமார்க்ஸ் கிடைச்சிருக்கு. இதை அடுத்து விஜய் ஆண்டனி கொலைகாரங்கிற படத்துல நடிக்கிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தொடங்கியிருக்காங்க. இந்த படத்துல விஜய் ஆண்டனிக்கு ஜோடியா மிஸ் இந்தியா குளோபல் 2015 வின் பண்ண ஆஷிமா நார்வல் நடிச்சிருக்காங்க. கிரைம் த்ரில்லர் படமா உருவாகும் இந்த படத்துல அர்ஜுன் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிக்கிறாராம். இரும்பு திரைப்படத்துல செம்ம மாசா நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருந்த அர்ஜுன் இந்த படத்திலயும் பயங்கரமான வில்லனா நடிப்பார்னு ஒரு பக்கம் பேச்சு அடிபட்டு வருது. அண்ட் இந்த படத்துல நாசர், சீதா, பிடிவி கணேஷ்னு பலரும் நடிச்சிட்டு வராங்க. மைக்கேல் பே இயக்கத்துல வெளிவந்த ஹாலிவுட் படமான டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வரிசையில பம்பிள் பீ கேரக்டரோட முன்கதையா ஒரு தனி படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை டிராவிஸ் நைட் டைரக்ட் பண்ணிருக்காரு அண்ட் மைக்கேல் பே ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் சமீபத்துல ரிலீஸ் ஆகியிருக்கு. ரெட்ரோ ஸ்டைல்ல ரொம்பவுமே பிரம்மாண்டமாவே இருக்கு. இந்த படத்தை கிறிஸ்துமஸ்க்கு ரிலீஸ் செய்யறதா முடிவு பண்ணிருக்காங்க. ஹரிஷ் கல்யாண், ரைசா வில்சன் இணைஞ்சு நடிச்சிருக்கிற பியார் பிரேமா காதல் படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சு அவரே இந்த படத்தை தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு. இந்த படத்துல இடம் பிடிச்ச ஹை ஆன் லவ் சிங்கிள் ட்ராக் செம்ம ஹிட் ஆகி 10 மில்லியன் வியூஸ்க்கு மேல போயிருக்கு. இதை அடுத்து டோப் ட்ராக் ரிலீஸ் ஆகியிருக்கு. யுவன் பாடியிருக்கிற இந்த சாங் யுவன் ரசிகர்களை நிச்சயமா உற்சாகப்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது. விஜய் சேதுபதி அடுத்ததா எஸ் யூ அருண்குமார் டைரக்ஷன்ல அஞ்சலியோடு சேர்ந்து நடிக்கிறதா நம்ம காம்பஸ் கவுண்டவுன்ல ஏற்கனவே பார்த்தோம். கே ப்ரொடக்ஷன் அண்ட் YSR பிலிம்ஸ் இணைஞ்சு தயாரிக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் இப்ப திருநெல்வேலியில ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி அருண்குமார் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிச்ச பண்ணையாரும் பத்மனியும் சேதுபதி ஆகிய படங்கள் செம்ம ஹிட் ஆக இந்த படமும் இந்த வரிசையில சூப்பர் ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. சூப்பர் ஸ்டார் இப்போ ரீசெண்டா கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ற புது ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்துல விஜய் சேதுபதி, பாபி சிம்ஹா, சனந்த் ரெட்டின்னு பலரும் நடிக்கிறதா நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டோம். இந்த நிலையில என்னை நோக்கி பாயும் தோட்டா ஃபேம் மேகா ஆகாஷ் இணைஞ்சிருக்கிறதாவும் பேசப்படுது. இத பத்தி அபிஷியல் நியூஸ் விரைவில் எதிர்பார்க்கப்படுது. தம்பி ராமையா காமெடியனா பலரையும் சிரிக்க வச்சது மட்டும் இல்லாம தன்னோட நடிப்பால எல்லாரோட மனதையும் கவர்ந்திருக்காரு. இவர் ஒரு காமெடியனா மட்டும் இல்லாம ஒரு சில படங்களை இயக்கவும் செஞ்சிருக்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. இந்த நிலையில நடிப்புக்கு நடுவுல தம்பி ராமையா தன்னோட மகனான உமாபதியை வச்சு ஒரு படத்தை இயக்கிட்டு வராரு. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா, தம்பி ராமையா இந்த படத்துல அவரோட மகனுக்கு அப்பா ரோல்லயே நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை அவரே ப்ரொடியூசும் செஞ்சு இசையும் அமைக்கிறாரு. ஆல்ரவுண்டரா தன்னோட பையனை ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்கும் முயற்சியில இறங்கியிருக்காரு தம்பி ராமையா. மணியர் குடும்பம்னு தலைப்பிட்டிருக்கிற இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்துல ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு. கூடிய விரைவில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. சென்னை எக்ஸ்பிரஸ், கோல்மால் ஆகிய சூப்பர் ஹிட் படங்களை இயக்கி நார்த்ல மட்டும் இல்லாம சவுத்லயும் ரசிகர்களை பெற்ற ரோஹித் ஷெட்டி இப்போ தெலுங்குல ஹிட்டான டெம்பர் படத்தை ஹிந்தியில ரீமேக் செய்யறாரு. இந்த படத்தை கரண் ஜோஹர், ரோஹித் ஷெட்டி இருவருமே சேர்ந்து தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்க ராமோஜிராவ் பிலிம் சிட்டில இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஷூட்டிங்க ஒரே ஸ்ட்ரெச்ல ஷூட் பண்ணி டிசம்பருக்குள்ள ரிலீஸ் பண்றதா முடிவு செஞ்சிருக்காங்க படக்குழு. பாபி சிம்ஹா, கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் நடிக்க இருக்கும் புதிய படத்துல கமிட் ஆகி இருக்கிறதா ஆல்ரெடி ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. இதுக்கு இடையில சென்னையில் ஒரு நாள் பார்ட் டூவை இயக்கிய ஜான் பால் ராஜோட இணைஞ்சு ஷாம் சூர்யா இயக்கும் படத்துல நடிக்க இருக்காரு பாபி சிம்ஹா. அண்ட் இந்த படத்தை ராஜேஷ்குமார் நாவல பேஸ் பண்ணி எடுக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ராஜ்குமார் ராவ், நர்கீஸ் பக்ரி இணைஞ்சு நடிக்கிற ஃபைவ் வெட்டிங்ஸ் படத்தோட இன்டர்நேஷனல் ட்ரெய்லர் இப்போ வெளியாயிருக்கு. இந்த படம் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீன் ஆயிருக்கு. நம்ரதா சிங் குஜ்ரால் இயக்கியிருக்கும் இந்த படத்தை செப்டம்பர்ல ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. காதல், வழக்கு எண் 18 கீழ் 9 ஆகிய படங்களை இயக்கிய நேஷனல் அவார்ட் வின்னிங் டைரக்டர் பாலாஜி சக்திவேல் அடுத்து யார் இவர்கள் என்ற படத்தை இயக்கிட்டு வராரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் டீசர் இப்போ வெளியாகி இருக்கு. இந்த படத்தை விஜய் மில்டன் தன்னுடைய ரஃப் நோட் ப்ரொடக்ஷன் சார்பா தயாரிச்சிருக்கிறாரு. இந்த படத்துல நடிக்கிற எல்லாருமே புதுமுகங்களா இருந்தாலும் அவரோட வெற்றி பட்டியல்ல நிச்சயம் இடம்பெறும்னு எதிர்பார்க்கப்படுது.
இந்த வாரம் தமிழ் மலையாளம் ஹிந்தின்னு இப்படி இந்தியன் சினிமால நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை காம்பஸ் சினிமாவில பாத்திருப்பீங்க. அடுத்ததா வரப்போது உங்களோட ஃபேவரட்டான செலிபிரிட்டிஸ் அவங்க டே டு டே லைஃப்ல என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத சோசியல் மீடியால அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ அதை இப்போ காம்பஸ் வைரல்ல பாக்கலாம். மேடி அவரோட ஒய்ஃப் கூட கார்கிட்ட எடுத்த இந்த அருமையான பிக்சர் தான் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. சிம்புவோட இந்த ரீசன்ட் பிக்சர் இப்ப சமூக வலைதளங்கள்ல செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு. கிம் ஜாங் அண்ட் ட்ரம்ப் சந்திக்க போற இந்த தீவோட பிக்சர் தான் இப்ப வைரல் லிஸ்ட்ல டாப்பா இருக்கு. விஜய் சேதுபதி த்ரிஷா நடிக்க இருக்கும் இந்த படத்தோட பிக்சர் தான் இப்போ வைரல் லிஸ்ட்ல இருக்கு. விஜய் ஸ்டெர்லைட்காக போராடின மக்களை சந்திச்சு பேசினது அந்த பிக்சர் தான் சோசியல் மீடியால இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. காலா படத்தை பாக்குறதுக்காக அசோக் செல்வன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட காலா படத்துல ரஜினி போட்டிருந்த ட்ரெஸ் கோட் போலவே இவங்களும் போட்ட இந்த பிக்சர் தான் செம்ம வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல நிறைய கேஜெட்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் வாங்குறதா வேணாமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சோ டெக்னாலஜில எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற அடுத்த செக்மெண்ட் காம்பஸ் அப்டேட். ஆப்பிள் நிறுவனம் iOS 12 புதுசா அறிமுகம் செஞ்சது நம்ம முன்னாடியே பார்த்தோம். இதுல புதுசா மற்றொரு அம்சமும் இருக்கு. அது என்னன்னா இதுல ஸ்கிரீன் டைம்னு புதுசா ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல நம்ம எந்தெந்த ஆப்கள்ல எத்தனை மணி நேரம் செலவழிக்கிறோம்னு ஒரு டேட்டாபேஸும் கொடுக்குது. இந்த வசதி மூலம் நம்ம ஆப்கள்ல செலவழிக்கும் நேரத்தை கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். Facebook தற்போது மைக்ரோசாப்ட், ஆப்பிள், அமேசான், சாம்சங் ஆகிய ஒரு சில கம்பெனிகளுக்கு தன்னுடைய டேட்டாவை பகிர்ந்திருக்கிறதா சொல்லியிருந்தோம். ஆனா இந்த நிலையில தற்போது ஆப்பிள் நிறுவனத்தின் CEO டிம் குக், நாங்க யூசர் டேட்டா சம்பந்தமா எந்த சமூக ஊடகங்களிடமும் கோரிக்கை வைக்கல, இந்த டீலிங்ல நாங்க இடம்பெறவில்லைன்னு சொல்லியிருக்காரு. பெய்ஜிங்கில் அமைந்திருக்கும் லிங்க்வின் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி தற்போது ரெண்டே வீல் இருக்கும் எலக்ட்ரிக் கார் ஒன்ன வடிவமைச்சிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் கார்ல ஸ்டியரிங் வீல் மற்றும் ஆக்சலரேஷன் பெடல் எதுவுமே இல்லாம செஞ்சிருக்காங்க. இந்த காரை சீனாவில தற்போது டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காரை 24-inch ஸ்கிரீன் மற்றும் கம்ப்யூட்டர் மவுஸ் வச்சே கண்ட்ரோலும் பண்ணலாம். மேலும் இந்த காரை ஒரு தடவை சார்ஜ் பண்ணா அதிகபட்சமா 100 கிலோமீட்டர் ஸ்பீடுல 100 கிலோமீட்டர் வரை போகுமாம். பிரான்சை சேர்ந்த CNRS ரிசர்ச் சென்டர் குவாட் மார்பிங் என்ற ஒரு பறக்கும் ரோபோட்டை வடிவமைச்சிருக்காங்க. இந்த வகையான ரோபோட் பறக்கும் போது அதன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளவும் முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோபோட் மாடலுக்கு 2 சுழலும் ஆயுதங்கள் மற்றும் பொருத்தப்பட்ட ஓட்டுக்கருவியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது 9 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பறக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் நிக்கல் 63 சார்ந்த ஒரு பேட்டரியை ரஷ்யன் ரிசர்ச்சர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. இந்த வகையான பேட்டரிகளுக்கு 100 வருஷத்துக்கு பாதி வரை ஆயுள் இருக்குதாம். மேலும் இது தொலைதூர விண்வெளி பயணங்களின் போது பயன்படுமாம். இந்த விதமான புரோட்டோடைப் பேட்டரிகள் 3300 மில்லிவாட் ஆற்றலையும் தருமாம். இது மற்ற நிக்கல் 63 நியூக்ளியர் பேட்டரிகளை விட ஆற்றல் வாய்ந்தது என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம உடலையும் மனசையும் எப்பவுமே இளமையா வச்சிருக்கிற ஒரே விஷயம் கேம்ஸ் தாங்க. சோ இந்த வாரம் ஸ்போர்ட்ஸ் துறையில என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பாக்கலாம் இன் காம்பஸ் ஸ்போர்ட்ஸ். கோலி ஒரு சிறந்த வீரர்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். IPL தொடரின் போது ஏற்பட்ட காயத்துல இருந்து முழுமையா குணமடைய கால அவகாசம் தேவைப்படுறதுனால அவர் கவுண்டி போட்டியில பங்கேற்கல. கோலி தற்போது பெங்களூர்ல உள்ள தேசிய கிரிக்கெட் அகாடமியில பயிற்சி மேற்கொண்டுட்டும் வராரு. இந்த நிலையில இங்கிலாந்து நாட்டில் சாதிக்க அங்குள்ள தன்மைக்கு ஏற்ப கோலி விரைவாக மாறுவது மிகவும் அவசியம்னு முன்னாள் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் கிளென் மெக்ராத் அறிவுரை கூறியிருக்கிறாரு. அயர்லாந்து கிரிக்கெட் வீரர் வில்லியம் எல்லா வகையான போட்டிகளுக்கும் கேப்டனா பதவி வகித்து வந்தவர். இந்த நிலையில ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகள்ல அதிக கவனம் செலுத்துவதற்காக T20 அணியின் கேப்டன் பதவியில் இருந்து விலகுவதா சமீபத்துல அறிவிச்சிருந்தாரு. இதையடுத்து அயர்லாந்து T20 அணியின் புதிய கேப்டனா கேரி வில்சன் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. June 12 தொடங்க உள்ள அயர்லாந்து, நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து இடையிலான முத்தரப்பு T20 தொடர்ல இருந்து கேரி வில்சன் கேப்டனா பொறுப்பேற்பார்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.
இந்திய தொழில்முறை குத்துச்சண்டை போட்டிகளில் முன்னணி வீரராக திகழும் விஜேந்தர் சிங் இதுவரைக்கும் விளையாடி உள்ள 10 பந்தயங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது மட்டும் இல்லாம WBO ஓரியண்டல் மற்றும் ஆசிய பசிபிக் பட்டங்களையும் கைப்பற்றியிருக்கிறார். இந்த நிலையில அவர் தனது 11வது போட்டியில பிரிட்டனை சேர்ந்த லீ மார்கமுடன் மோத இருக்கிறார். இந்த போட்டியில வெற்றி பெற்றால் விஜேந்தர் சிங் 3வது சாம்பியன் பட்டத்தையும் கைப்பற்றுவார். போட்டிக்காக தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் பேட்டியில் தெரிவித்துள்ளார். 2018 ஆண்டிற்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வருகிற ஆகஸ்ட் 18 தேதி முதல் செப்டம்பர் 2 தேதி வரை இந்தோனேஷியா தலைநகர் ஜகர்த்தாவில் நடைபெற இருக்கிறது. இதில் 40 விதமான விளையாட்டுகளைச் சேர்ந்த 462 போட்டிகள் நடைபெற உள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய கால்பந்து அணியை விளையாட அனுமதிக்க வேண்டும் என இந்திய அணியின் பயிற்சியாளர் ஸ்டீபன் கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த வீரர்கள் மூலம் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் நாம் அதிகம் பலன்கள் பெறலாம் என்றும் மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்றும் பேட்டியில் தெரிவித்துள்ளார். இந்தியா, கென்யா, சீனா, தைவே, நியூசிலாந்து ஆகிய 4 நாடுகளின் கால்பந்து அணிகள் பங்கு பெறும் இன்டர் கான்டினென்டல் கோப்பை மும்பையில் கடந்த 1 தேதி தொடங்கியது. நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் மோதின. 47வது நிமிடத்தில் இந்திய அணியின் கேப்டன் சுனில் கோல் அடித்தார். இது அவரின் 62வது சர்வதேச கோல் ஆகும். பரபரப்பான ஆட்டத்தின் இறுதியில் நியூசிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஷஹிப் அல் ஹசன் வங்காளதேச அணிக்காக டெஸ்ட், ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் விளையாடி வருகிறார். இவர் வங்காளதேச T20 மற்றும் டெஸ்ட் அணிகளுக்கான கேப்டனாகவும் ஒருநாள் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் ஆவார். சிறப்பான பேட்டிங் திறனுக்காகவும் பந்து வீசுவதற்காகவும் சிறப்பான ஃபீல்டிங்கிற்காகவும் ஸ்ட்ராங் அண்ட் ஃபேமஸ் ஷஹிப் அல் ஹசன் புதிதாக ஒரு சாதனை படைத்துள்ளார். சர்வதேச போட்டிகளில் மிக வேகமாக 10,000 அதிகமான ரன்களும் 500 விக்கெட்களும் எடுத்த வீரர் என்ற சாதனையும் படைத்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு முன்பாக சர்வதேச கால்பந்து சம்மேளனம் புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டது. இதில் முதல் 7 இடங்களில் மாற்றம் எதுவும் இல்லை. உலக சாம்பியன் ஜெர்மனி முதலிடத்திலும், பிரேசில் 2வது இடத்திலும், பெல்ஜியம் 3வது இடத்திலும், போர்ச்சுகல் 4வது இடத்திலும், அர்ஜென்டினா 5வது இடத்திலும் தொடர்கிறது. உலகக்கோப்பை போட்டியை நடத்தும் ரஷ்யாவுக்கு தரவரிசையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இந்த அணி 4 இடங்கள் சரிந்து 70வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்திய கிரிக்கெட்டின் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கர். இவரும் கிரிக்கெட் விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டவர். நீண்ட நாட்களாக ஆடி வரும் அர்ஜுன் டெண்டுல்கர் தற்போது இலங்கைக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் களமிறங்கும் 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளார். உள்ளூர் கிரிக்கெட்டில் ஆல்ரவுண்டராக திகழும் அர்ஜுன் டெண்டுல்கர் முதல் முறையாக 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கான இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்திய அணியில் தன் மகன் இடம்பெற்றது அவனது கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு முக்கிய மைல்கல் என்றார் சச்சின். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி பாரிஸ் நகரில் நடைபெற்று வருகிறது. நடைபெற்ற பெண்கள் ஒற்றையர் பிரிவின் அரையிறுதி சுற்றாட்டத்தில் முதல்நிலை வீராங்கனையான சிமோனோ ஹாலப் 3 நிலை வீராங்கனையான கேத்ரின் முகுருசாவை எதிர்கொண்டார். இந்த போட்டியில் ஹாலோப் அதிரடியாக விளையாடி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். நார்வேவில் 6வது நார்வே செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் நடக்கிறது. ரவுண்ட் ராபின் முறையில் நடக்கும் இந்த தொடரில் உலக தரவரிசையில் முதல் 10 இடங்களில் இருக்கும் 10 வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்திய வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் தனது 8வது போட்டியில் அமெரிக்க வீரர் பேபியானோ கார்வானாவை எதிர்கொண்டார். இந்த போட்டியில் விஸ்வநாதன் ஆனந்த் தோல்வியடைந்தார். இதையடுத்து முதலிடத்தில் இருந்த ஆனந்த் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டார்.